அனைவருக்கும் அன்பு வணக்கங்களோடு நான் உங்கள் ராஜாராம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கோவி ஸ்ரீ ஜோதிட பீடம் ஐயா திரு விஜய் பண்டித் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்க ஐயா. சார், இன்னைக்கு திருவள்ளுவர் முதற்கொண்டு நம்ம எடுத்துட்டோம்னா அவருடைய திருக்குறள் கூட உலகின் ஒவ்வொரு மொழிகளை தாண்டி திருக்குறளில் இன்னைக்கு ஜோதிடமும் ஜாதகமும் நிறைய இணைஞ்சிருக்கு. அதில் ஒரு வரி ஒன்று வரும், யாவுல மற்றொன்றும் சூழ்வினை தான் தன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் முடியும். அது என்னென்னா நம்மளுடைய ஜாதகமும் நம்மளுடைய ராசி லக்னம் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய ஊழ்வினைகள் நம்மளுடைய முன்னோர் வினைகள் இதெல்லாமே சேர்ந்தும் திருக்குறளில் கூட தன்னுடைய வினைகள் இருக்கும், திருக்குறளில் கூட ஜாதகம் இருக்கும், திருக்குறளில் கூட தன்னுடைய வாழ்க்கை நெறியை ஜாதகத்தோடு சேர்த்து பார்க்கக்கூடிய அந்த குறள் கூட திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இன்றைக்கி ஜாதகம் நிறைய இடங்களில் எல்லா விஷயங்களுமே நிறைஞ்சிருக்கு. அது நம்ம பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்மளுடைய தொழில் நிறுவனம் அல்லது நம்மளுடைய வீடுகள் நடக்கிற பிரச்சனையில் முதற்கொண்டு மற்ற வெளியிடங்கள் நடக்கிற பிரச்சனையில் முதற்கொண்டு ஜாதகம் இன்றைக்கி நிறைஞ்சிருக்கு. அந்த வகையில் முதல் கேள்வி என்னென்னா, இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனம், பிரம்மாண்டமான நிறுவனம் சென்னையிலேயோ இல்லை வேறு இடங்களையோ செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே சாதாரண ஒரு சின்ன தீ விபத்து நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா பரப்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அந்த விஷயம் தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜோதிடம் சார்ந்து கேட்குறீங்களா? அதாவது அவங்கவுங்க ஜாதகத்தில் வந்து இந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் சனியுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஜாதக அமைவுகளில் சனிங்கிறது தொழில் ஸ்தானம், செவ்வாய்ங்கிறது ஆக்சுவலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டடம் அது சம்மந்தமான ஒரு விஷயம், சூரியங்கிறது நிர்வாகம். இந்த செவ்வாய் சூரியன் தான் தீ விபத்துக்கு காரணமான கிரகம் ஆகுது. சனியுடன் சம்மந்தப்படும் பொழுது மிகப்பெரிய ஒரு கோர விபத்துகள் ஏற்படுது. இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம சென்னையில் இங்கே சென்னை சில்ஸ் நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்தை அடைஞ்சது. அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் நடந்திருக்கு, வீடுகள்லேயும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா அந்த நிறுவனம் பெருசாக டெவலப் ஆகுது. தீ விபத்து ஏற்பட்டால் நிறுவனம் பிஸ்னஸ், ஆமாம், எந்த வீட்டில் ஒரு வீட்டில் ஃபயர் ஆகுதோ அந்த வீடு டெவலப் ஆகிடும். ஏன்னா உள்ள அக்னி தேவன் வந்து எல்லாத்தையும் இருக்கிற கர்மாவில் அழிச்சிட்டு போயிடுறாரு, அவ்வளோதான் விஷயம். இப்போ உதாரணமாக சென்னை சில்ஸ் அவங்க என்ன கிளியாக போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எத்தனை கிளைகள் துவங்கிட்டாங்க, எவ்வளோ பெரிய லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. எந்த நிறுவனத்தில் தீப்பிடிச்சு எரியுதோ, எந்த நிறுவனத்தில் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து சந்திக்கிறார்களோ அந்த நிறுவனம் பெருசாக டெவலப் ஆகும். இது ஒரு சூட்சமான ஒரு விஷயம், இது அதுக்காக போய் கொளுத்தணும் அவசியம் இல்லை, அது இயற்கையாக நடக்கணும். சரி, இப்போ அது வீட்லேயுமே நடந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் டெவலப் ஆகும். ஏன்னா உள்ள அக்னி தேவன் வந்து உள்ள ஃபார்ம் ஆயிடுறாரு, உள்ள அது இருக்கிற கர்மாலாம் அடிச்சு முடிச்சுட்டு போயிடும். இப்போ அதுக்கான பரிகாரம், இப்போ ஒரு இடத்துல தீ விபத்து ஏற்பட்டுருச்சு அதுக்கான பரிகாரம்னு அவங்க தேடுவாங்கல்ல? அது தேவையில்லை, பரிகாரமே தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, ஊரே வேடிக்கை வைக்கதா இல்லையா, எல்லா தோசம் அடிபட்டு போயிருது, அவ்வளோதான் மேட்ரு. ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு, ஒரு இடத்துல பெரிய ஃபயர் ஆகுதுன்னா ஊரே வேடிக்கை வைக்குமா இல்லையா, அத்தனை திஷ்டி தோசமும் போயிடுது. அது உதாரணமாக எங்களுடைய ரிலேட்டிவ், எங்கள் மாமா ஒருத்தர் நம்ம தென் மாவட்ட பகுதிகளில் பலகார சீட்டெல்லாம் நடத்துவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த தீபாவளி சீட்டு நடத்துவாங்க தெரியுங்களா, வார வாரம் தவணை வசூல் பண்ணி. அந்த இப்போலாம் இன்றைக்கி ஸ்வீட் ஸ்டால் இவ்வளோ கடைகள்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இப்போ எனக்கு வயசு இப்போ 52 வயசு, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட் ஸ்டால் நிறுவனங்கள்லாம் அவ்வளோலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு லட்டு பூந்தி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எத்தனை வெரைட்டிஸ் ஒரு ஸ்வீட்டில் அறியே அப்பா, அப்படின்னு எவ்வளோ ஸ்வீட்லாம் கிடையாது. அவங்க அதனால் அந்த ஏழை எளிய மக்கள்லாம் அந்த சேர்ந்து இந்த தவணை மாதிரி சேர்ந்து சீட்டு மாதிரி பிடிப்பாங்க. அதை அவர் பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பலகாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய மூங்கில் கூடைகளில் இந்த மிச்சரை தயாரித்து வச்சுருக்குறாங்க, மிக்சர் சாப்பிட்ற மிக்சரை. அந்த மிக்சர் கூட ஃபயராக எரியுது, ஒரு கூட ஃபயராக எரிஞ்சு அப்படியே எல்லாம் புரிஞ்சு டோட்டல் வீடே ஃபயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பெரிய தொழில் அதிபரானார் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு டவுன் பஸ் என்ன, டிரான்ஸ்போர்ட் என்ன, போர்வெல் லாரி என்ன, அவருடைய லெவலே வேறு மாதிரி போயிடுச்சு. எல்லா பொலிட்டீஷியன்ஸுடைய தெரிய நெட்ஒர்க் தொடர்பாகிட்டார், பெரிய பிஸ்னஸ் மேனார் ஆனார். அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த சீட்டு நடத்துறது, அப்புறம் சாதாரண தொழில்கள் செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தார். இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அதுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி. நான் பார்த்த வரைக்கும் ஃபயர் ஆன நிறுவனங்கள்லாம் பெரிய லெவலுக்கு டெவலப் ஆயிருக்காங்க, வேற தொழிலை மாற்றி டெவலப் ஆயிடுவாங்க. தீ பட்டு எரிஞ்சிச்சு அப்படின்னா அக்னி வந்து ஃபுல்லாத்தையும் எழுதி ஒரு ஆள் முடிஞ்சு ஒரு ஆள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், ஒன்று தண்ணியில் விடுறோம், நெருப்பில் போடுறோம், இல்லை நிலத்தில் போடுறோம்,
இந்த மூணு விஷயந்தான் நடக்கும். ஆன்மா காத்தில் பிரியுது, பாடியை எரிக்கிறோம், ஆன்மா காத்தில் உள்ள இருக்க உயிர் தத்துவம் காத்தில் பிரியுது. ஆன்மா என்ன பண்ணுறோம், ஒன்றும் மண்ணில் தொட்டி குழி தொட்டி புதைக்கிறோம், இல்லை நெருப்பு வைக்கிறோம். அப்போ இந்த இந்த அக்னி தேவன் வந்து ஒரு வீட்டுக்குள்ள பெரிய பிரவாகம் எடுத்து வரும் பொழுது அந்த எல்லா அவங்க பரம்பரை தோஷமே அடிபட்டு போயிடுது. பரம்பரை சாபம் அத்தனையும் அடிபட்டு போயிடுது. இவங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையே இல்லை. பெரிய லெவலில் அவங்க பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் அவங்க டெவலப் ஆகிட்டாங்க. இது இது வந்து பெரிய ஒரு இந்த தீ விபத்து நடந்த நிறுவனங்களில் என்னை பொறுத்தவரை ஆய்வு பண்ணதில் பெரிய பெரிய டெவலப் ஆகிருக்கு. இப்போ சிவகாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டாசாலைகள் நிறைய இருக்குது, எத்தனையோ தீ விபத்து துர்மரணங்கள்லாம் ஏற்படுது. ஆனாலும் திருப்பி திருப்பி அவங்க அந்த பட்டாசு துறையில் அவங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன நிறுவனமுமே திருப்பி திருப்பி நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க சென்னையில் இங்கே எவ்வளோ பெரிய ஃபயர் ஆச்சு. சென்னை சில்ஸ் நிறுவனம் சரியான ஃபயர் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த நிறுவனம் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது, பெரிய நிறுவனமாக ஆயிடுச்சுல. இது தோஷத்தை போக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் ஆக்சுவலாக இது இயற்கையாக நடக்கணும். இன்சூரன்ஸ் போட்டுட்டு ஃபயர் வச்சாங்கன்னா அது கேஸ் ஆகிடும். இது இயற்கையாக இருக்கணும். அது ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பரவாயில்ல, இந்த வயசில் திருக்குறளை வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இல்லை எனக்கு அது தெரியாது. இது வரைக்கும் திருவள்ளுவர் திருக்குறளில் ஜோதிடத்தை பற்றி சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா தெரியாது. முன்னோர் செஞ்ச வினைகளையும் அதில் சம்மந்தப்படுத்தி சொல்லியிருக்காரு. அது அது இருக்கும், வினைகள்னு ஒன்று இருக்குது. ஆனால் முன்னோர் சாபங்கிறது ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக பித்ரு சாபங்கிறது அது வந்து என்னை பொறுத்தவரை அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதை நம்புறவங்க நம்பட்டும். அது போய் நான் யாரும் பித்ரு சாபம் பிண்டை வைக்காதீங்க, தர்ப்பணம் பண்ணாங்க நான் சொல்ல மாட்டேன். அது அவங்கவுங்க இஷ்டம். என்னை பொறுத்தவரை இறந்தவர்கள் மறுபரப்பு எடுக்கிறார்கள். இறந்தவங்க மறுபரப்படுத்துகிறாங்க. நீங்கள் யாருக்கு போய் பிண்டை வைக்கிறீங்க? கண்டிப்பாக இறக்குறவங்க மறுபரப்படுத்து எடுத்துடுறாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் அந்த அறிமுகமாக போது சொன்னீங்க இல்லையா, இது மக்கள் முன்னாடி சொல்லிக்கிறேன், ஒரு பேட்டிகன்றவர் சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. இந்த இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி அவர் அறிமுகப்படுத்தி கொண்டார், திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை ஐயா அவருடைய வாரிசு அவர். உங்கள் கூட உட்காந்து நான் பேசுகிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா உங்கள் தாத்தாவுடைய எங்கள் அப்பா தீவிர ரசிகர். எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு வந்து உங்கள் தாத்தாவை ஐயா சக்கரவர்த்தின்னு தான் அவரை சொல்லுவாங்க. அவருடைய சிஷிய பிள்ளை தான் காரக்குறிச்சி அருணாசல ஐயா. இவங்க ரெண்டு பேருக்கும் எங்கள் அப்பா தீவிர ரசிகர். எங்கள் அப்பா இராணுவத்தில் இருந்தாலும் அவருக்கு நாதஸ்வர இசைன்னு அவருக்கு உயிர். எங்கே கச்சேரி நடந்தாலும் போயிடுவார். அவருடைய வாரிசோட நான் உட்காந்து பேசுகிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாதஸ்வர வித்வான். அவர் பெரிய சாம்ராட்டு. எல்லோரும் சக்கரவர்த்தின்னு தான் அவரை சொல்லுவாங்க, இசை சக்கரவர்த்தி. அவருடைய வாரிசோட உட்காந்துருக்கிறது இந்த நொடியை இறைவன் கொடுத்த பாக்கியமாக கருதுறேன். எங்கள் அப்பா உண்மையிலேயே உங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப தீவிர ரசிகர். அவரோட வாரிசோட நான் உட்காந்துருக்கேன். இது பெரிய எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தையும் தாண்டி சில இடங்களில் நம்மளுக்கான அந்த பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது டிஎன்ஜி ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய பேரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனக்கு நமக்கு வேற எந்த ஒரு அடைமொழியும் நமக்கு தேவையில்லை. இது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விலாசம் இல்லையா? கண்டிப்பாக. ஏங்க அவருடைய இசைக்கு மயங்காதவங்களே கிடையாது. எங்கள் அப்பா அவரை பற்றி நிறையா சொல்லுவாங்க. அவங்க தாத்தாவை பற்றி ரொம்ப ரொம்ப அவர் தீவிர நாதஸ்வர கலைஞருடைய அந்த அந்த நாதஸ்வர கலையை எங்கள் அப்பா ரொம்ப விரும்பியவர். ரொம்ப ரொம்ப அது மட்டும் இல்லாமல் எங்கள் தகப்பனார் கூட நெருங்கியவங்க எல்லாருமே நிறைய நாதஸ்வர கலைஞர்கள். நிறைய பேர் நாதஸ்வர கலைஞர்கள். எங்கள் அப்பாவுக்கு கர்நாடக சங்கீதம் நல்லா தெரியும். இந்த ராகம்னு அக்யூரஸியாக சொல்லுவார். ஆனால் அவர் படிக்கலை. அது பாருங்கள், நான் எனக்கு அந்த ஆசை எனக்கு இருந்தது கர்நாடிக் படிக்கணும்னு. ஆனால் என் பையனை படிக்க வச்சேன். நம்ம ஆதனில் நான் இசையை பற்றி நான் நோய் தீர்க்கும் ராகங்கள்னே பேசியிருக்கேன். மத்தியமாவதி ராகம்னே அதை பற்றி நிறையா பேசியிருக்கிறேன். ஆனால் என்னமோ அது நானும் என்ன அறியாமலேயே ஐயாவுடைய அந்த இசை எனக்கு நாதஸ்வர இசை பிடிக்கும். பொதுவாக நாதஸ்வர இசை கேட்பவர்களுக்கு ஈஸ்வனுடைய அருள் முழுவதும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது வந்து ஆச்சா மரம்னு சொல்லக்கூடிய மரத்தில் தயாரிக்கக்கூடிய நாதஸ்வரம். அதில் வந்து இந்த சீவாளியை வந்து உங்கள் தாத்தா டெஸ்ட் பண்ணாமல் எடுத்தோடனே அப்படி வாசிச்சுப்பாரான். மற்றவங்கள அப்படி வாயில் அந்த இதை சொருகி அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. சீவாளி அந்த பீப்பின்னு சவுண்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை டெஸ்ட்டே பண்ணாமல் வாசிக்கிற ஒரு ஒரே மேதைன்னா அவர் தான் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலேயே ஒரு இசை மேதையோடைய வாரிசோடு அமர்ந்தது இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொன்னேன். அவங்கள பார்க்கல, அவங்க இசையை கேட்டிருக்கோம். நீங்கள் நீ பேட்டி கேட்குற எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். இப்போது இந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்குமான நிறையா பிரச்சனைகள்லாம் சில இடங்களில் வருது, அது கல்வி நிறுவனமோ இல்லை வெளியே இடங்களோ. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதாவது ஐயா மாணவர் அதாவது ஆசிரியர் மாணவர் அடிக்கலாம், மாணவர் ஆசிரியர் அடிக்கலாமா? முடியாது. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து இந்த குரு பாதகாதிபதியாக வந்தால்
புதன் பாதகாதிபதியாக வந்தா, உதாரணமாக மீன லக்னம், மிதன லக்னம், தனுசு லக்னம், கன்னியா லக்னம், இந்த இப்போ உதாரணமாக மிதன லக்னத்துக்கு பாதகாதிபதியே குரு. அதே மாதிரியே பாருங்கள், கன்னியா லக்னத்துக்கு பாதகாதிபதியே குரு, தனுசு லக்னத்துக்கு பாதகாதிபதியே புதன், மீன லக்னத்துக்கு பாதகாதிபதியே புதன். கரெக்டுங்களா? இவங்க இந்த லக்னங்களாக வரும்பொழுது ஒன்று குருநாதர் பாதகாதிபதி ஆயிடுறாரு, ஒன்று மாணவர் பாதகாதிபதி ஆயிடுறாரு, குரு ஆசிரியர், புதன் மாணவன். கேட்டுங்களா? கற்ற வித்தையை செம்மையாக செய்பவன் மாணவன். கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு ஒரு அவரும் குருநாதர் இன்னொருத்தர்கிட்ட படித்து தான் வரப்போகிறார். யாரும் குருநாதர்னா யாரும் மேலே கிளை குதிக்க போகிறதில்ல. இன்னொரு குருட்டர் தான் படித்து வரப்போகிறாங்க, இன்னொரு ஆசிரியர்கிட்ட இருந்தால் படித்து வரப்போகிறாங்க. அது சோதிட கலையாக இருக்கட்டும், சிற்பக்கலையாக இருக்கட்டும், நாதசர் இசைக்கலையாக இருக்கட்டும், எல்லா கலையும் கல்வி நடைமுறை கல்வியாக இருக்கட்டும், அவங்களும் படித்து தான் வரப்போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கிரக அமைவு இருக்கிறவங்க குருவும் மாணவரை மதிக்க, அதாவது தன்ட்ட படித்த மாணவர் மேலேறி போகணும்னு நினைக்கணும். தன்ட்ட படித்த மாணவர்கள் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க மேலேறி போகணும். படித்த கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மாணவரோட போட்டி போடக்கூடாது, முடியாது. அப்படி மாணவரோட போட்டி போடுறாருன்னா அவர் மிதல் லக்கணமாக இருக்கணும், அல்லது கன்னியா லக்கணமாக இருக்கணும், அல்லது மீன லக்கணமாக இருக்கணும், அல்லது தனுசு லக்கணமாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அவங்க மாணவரோட போட்டி விடுவாங்க. சார், இது ஒரு இது கல்வி முறை சம்மந்தப்பட்டது. ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே லக்னம் பார்க்க வேண்டிய இடத்துல. ஆமாம், இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்குறீங்கல்ல, மாணவர் ரோட்டில் வாத்தியார் அடிக்கிறாங்க பார்த்துருக்கீங்க, கிளாஸ் ரூமில் அடிக்கிறத பார்த்துருக்கீங்க, வாத்தியாரை வெட்டின மாணவர், கத்தி எடுத்து குத்துற மாணவர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சார், எல்லா துறையிலும் இருக்குது. மதிக்காத ஆசிரியர் குருநாதரை மதிக்காத மாணவரும் இருக்கிறார்கள், ஆசிரியரும் மாணவர்களை வந்து பழிக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்காங்க. இது பிரபஞ்சத்தில் நல்லவர் இருப்பார், கெட்டவர் இருப்பார். கண்டிப்பாக. அப்போ ஒரு ஆசிரியரை மதிக்கலைன்னா அவர் ஜாதத்தில் குரு கெட்டு கிடக்கும். மாணவர் படித்த மாணவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கலைன்னா அவர் ஜாதத்தில் புதன் கெட்டு கிடக்கும். புதன் தான் மாணவன், குரு ஆசிரியர். குருவுக்கு பாதகாதிபதியே மாணவன் தான், புதன் தான். புதனுக்கு பாதகாதிபதியே குரு தான். இது கற்ற வித்தையை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது யார்? துரோணாச்சாரியார் தானே, கட்டவரில் வாங்கினாரா இல்லையா ஏகலைவன்ட்ட? அதுபோல் நானும் ஏகலைவனாக நடத்தப்பட்டிருக்கிறேன், நானும் ஏகலைவனாக நடத்தப்பட்டிருக்கிறேன். என்ன கட்டவரில் தான் கேட்கல சார், பிரபஞ்சத்தில் நல்லது இருக்கும், கெட்டது கெட்டது இருக்கும். எல்லாமே எல்லா ஆசிரியரும் நல்ல ஆசிரியர்னு சொல்ல முடியாது. தண்ணி உர வாத்தியாரில் இருக்காங்கல்ல இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ரோட்டில் தண்ணி போட்டு விழுந்தாலும் பள்ளிக்கூடத்துலேயே தண்ணி போட்ட வாத்தியார்கள் மாணவர்கள் வீடியோ எடுத்து போட்டதெல்லாம் வருதா இல்லையா? அப்போ அந்த அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி குரு புதன் பாதகாதிபதியாக இருப்பார்கள். குருவுக்கு புதன் பாதகாதிபதி, புதனுக்கு பதன் பாதகாதிபதியே குரு தான். பாதகாதிபதினா கெட்டது செய்யக்கூடியவர்கள் அர்த்தம். அப்போ இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். சார், தான் படித்த மாணவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக சார். கல்விக்கலையும் ஜோதிடக்கலையும் ஒன்றா இணைச்சு சொல்லியிருக்காங்க. இல்லை, எல்லா கலையும் ஒன்று தானே, எல்லாத்துக்கும் கலை ஒரு ஆசிரியர் இருக்கு. சார், குருநாதருங்கிறது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய குருநாதர் வேற, ஆன்மீக குருநாதர் வேற. கண்டிப்பாக. அது ஸ்பிரிச்சுவல், அதுதான் அது அந்த அதனுடைய வேற. அது எல்லாத்தையும் குருநாதர்னு சொன்னால் என்ன சொல்கிறது? அப்படி கிடையாது. இந்த ஜோதிடக்கலைங்கிறது ஒரு இறைசக்தியோடு சேர்ந்த ஒரு கலை, அவ்வளோதான். ஆனால் அந்த குருநாதரும் தகுதியானவராக இருக்கணும், முன்ன விட்டு புறம் பேசக்கூடிய குருநாதராக இருக்கக்கூடாது. அப்படி குருநாதரையும் பார்த்து வந்திருக்கேன் சார். ஜோசியம் படித்ததை விட ஜோதிடம் படித்ததை விட ஜோசியராக பார்த்து வந்ததே அதிகம். ஜோதிடம் படித்ததை விட ஜோதிடராக பார்த்து வந்தவங்க தான் அதிகம். புரியுதுங்களா சார்? இது நீங்கள் இந்த துறைன்னு இல்லை சார், எல்லா துறையிலையும் போட்டிருக்கோம். அது உண்மைதான் சார், எல்லா துறையிலையும். சார், இது இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் ஊரில் ஒரு ஜோதிடர், அவர் நல்ல ஒரு ஃபேமஸான ஜோதிடர். அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷம் ஒருத்தர் எடுபடியாக இருந்தார். அவருக்கு எல்லாமே வேலையில் பணிமுடையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஜோதிடத்தை அவர்கிட்டே கற்றுக்கிட்டார். அவர் ஆஃபீஸுக்கு நேராக எதிர்த்தாப்பில் அப்படி கொண்டு ஆஃபீஸ் போட்டார். காம்படிஷன் குருநாதருக்கு எதிராக அப்படியே சார், இது குருநாதர் வீடு 10 அடி கேப்பு, இட ரோடு ஆட அகலம் 10 அடி, இது குருநாதருடைய வீடு, இங்கே தான் இருந்தாலும் 20 வருஷமாக ஜோதிடம் படிச்சிருக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு 20 வருஷம் கழித்து குருநாதர் ஆஃபீஸுக்கு நேரம் எதிர்த்தாப்பில் ஆஃபீஸ் போட்டு உட்கார்றாரு. இப்படி ஆளும் இருக்குது. அதே மாதிரி மாணவருக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்த கலையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன ஆசிரியரும் இருக்காங்க. கண்டிப்பாக. அப்படி குருநாதரையும் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் சார். ஒரு கலையை நம்ம அவங்களை குருவாக ஏற்றுக்கிறோம், அவங்க சிஷியனாக ஏற்றுக்கிறோம். நிச்சயமாக சார். ஒரு இதில் நிறையா இருக்குது சார். சார், மீடியாவில் பேசுறதுக்கு எவ்வளோ போட்டி இருக்குங்கிறீங்க நீங்கள், என்ன சார்? உண்மைதான், அது நிறையாவே உண்மை. அண்ணன் எப்போ சாவன், தின்ன எப்போ காலி ஆளு நினைக்கிற ஆளுகள்லாம் இருக்குது சார். நான் வந்து யார் கான்செப்டையும் பேச மாட்டேன், யார் கான்செப்டையும் நான் பேசுறதில்ல. இன்னொன்று, படித்த மாணவர்களும் அவங்க சுயமாக வளரணும்னு நினைக்கிறதில்ல சார். குரு வந்து கற்றுக் கொடுத்தாச்சு, இவங்க சுயமாக வளரணும். குருநாதர் எத்தனை நாளைக்கு கூட இருப்பார் சொல்லுங்கள்?
99% நல்ல குருநாதரை சந்திச்சிருக்கேன் இறைவன் புண்ணியத்தில். ஏதோ ஒன்று ரெண்டு இப்படி இருக்கலாம். நம்ம அது அதுக்காக நமக்கு கலையை கொடுத்துட்டார் அவ்வளோதான். நம்ம அதுக்கு இன்னும் அந்த நன்மதிப்பை நம்ம என்ன வச்சுருக்கிறோம், அவங்க நம்ம எப்படி வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், நான் அதை பற்றி கவலையே படுறதில்ல. சரி, இப்போ நிறைய பேர் தொழில் ஆரம்பித்து முடங்கி போகிறாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய பரிகாரம் என்ன? இது நீங்கள் கேட்குறது காமனாக இருக்குது, அப்படி காமனாக சொல்ல முடியாதுங்க ஐயா. நம்ம ஏதாவது உதாரண ஜாதகம் தான் சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு ஜாதகத்தில் சனி வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சூரியனை தொடுது. சனி சுக்கரனுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் அமர்ந்து சூரியனை தொடுது. அது சிம்ம வீட்டில் இருக்குது பூர நட்சத்திரம். அவருக்கு தொழிலில் பிரச்சனை, தொழிலில் ஆரம்பித்ததுலேருந்து ஒரே பிரச்சனை. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பாதகஸ்தானத்தில் இருக்குது. அவங்க லக்னம் வந்து துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 4-5 கூடிய சனி 11 லக்னாதிபதியும் பாதகஸ்தானத்தில், சூரியன் அங்கே சம்மந்தப்படுது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிர்வாகத்தில் அது என்ன வீடு கேட்டிங்கன்னா, சூரியன் பாதித்த வீடு அந்த வீடு. அது வந்து தசமி திதின்னு நினைக்கிறேன் அவங்க பிறந்தது. பார்ட்னர் கூட ஒரே பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. தொழிலை ஆரம்பித்து ஒன்று கொண்டு இந்த ஃபினான்சியல் போட்டு முதல் போட்டு எடுக்க முடியாமல், நிர்வாகத்தை நீ வச்சுக்கோ எனக்கு எவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு அவங்களுக்குள்ளே தகராறு. அப்போ தொழிலும் முடங்கி கிடக்கு. அப்போ அவர் ஜாதகம் பார்க்க வர்றாரு. ஜாதகம் பார்க்க இதெல்லாம் நான் சொல்கிறது 2015-16. அப்போ அந்த மாதிரி ஜாதகம் பார்த்து, சார் இது வந்து இந்த மாதிரி பலாமரத்தடி கருப்பேன், இது குருவும் பார்க்குது அந்த ஜாதகத்தில், பலாமரத்தடி கருப்பேன் அந்த கோயிலை பிடிக்கணும். ஆமாம். அப்போ குரு சூரியனையும் பார்க்குது. குரு சூரியன் தான் சுந்தர மகாலிங்கம்னு பேர். அதே குரு சூரியன் தான் சந்திர மகாலிங்கம்னு பேர். அது சிம்ம வீடாக இருக்கனால அது சதுரகிரி மலை. கரெக்டு கேட்டா, சதுரகிரி மலை. அப்போ சதுரகிரியில் பலாமரத்தடி கருப்பேன், அதான் பிளாவடி கருப்பேன்னு அதுக்கு பேர். பிளாவடி கருப்பர், பிளாவடி. ஆமாம். அங்கே போய் வேண்டிட்டு வாங்கன்னு, அங்கே போய் வேண்டிட்டு வாங்க. இந்த அமாவாசை தினங்களில் அந்த ஒரு 3-4 விடுவாங்க. அதில் வியாழக்கிழமையாக இருக்கணும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், இல்லைன்னா சனிக்கிழமையாக இருக்கணும். நீங்கள் சுந்தர மகாலிங்கத்தையும் பார்க்கக்கூடாது, சந்திர மகாலிங்கத்தையும் பார்க்கக்கூடாது. ஒன்லி பிளாவடி கருப்பனோட நின்றுட்டு சாமி கும்பிட்டு வந்துருங்க. போய் அங்கே எண்ணெய் காப்பு சாத்தி அவர் தீவிர மேத்தி எனக்கு தொழிலை நல்லபடியாக ரன் ஆகணும். முடையும் கிடக்கிற தொழில் பார்ட்னர்ஷிப்புள்ள நான் பிரிக்க வேண்டியதெல்லாம் பிரிச்சுக்கிறணும், யாராவது ஒருத்தர் ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 5-6 அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகி, எப்போ நீ செட்டில்மெண்ட் வாங்கிக்க, நீ தொழிலை நடத்திக்கன்னு சொல்லி யார் போய் வணங்கிட்டு வந்தாரோ அவர் கையில் தொழிலுக்கு வந்துடுச்சு. அவங்க வந்து ஃபேப்ரிகேஷன் வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில், அதாவது கணபதி ஏரியாவில் ஃபேப்ரிகேஷன், அதாவது மிஷின்ஸினுடைய மேல் பாடி இருக்கு இல்லையா, ஃபேப்ரிகேஷன் அது பண்ணுறது வச்சுருக்கிறாங்க. பவுடர் கோட்டிங்கு ஃபேப்ரிகேஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சக்ஸஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அந்த ஜாதகத்தில் குரு சூரியனை பார்க்குது. குரு சூரியன் சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம். அது உட்காந்த வீடு எங்கள் வீடு சிம்ம வீடு, சிம்ம மலை வீடு, சனி தொழில், சுக்கரனுடைய நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூரம் பலாப்பழம், சனி கருப்பேன் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பலாப்பழத்துக்கு பலாமரம், பூரம் வந்து பலாமரம், அது சூரியனை தொடுது சூரியங்கிரி, அப்போ சதுரகிரி, சுந்தர மகாலிங்கம். அது ஆக்சுவலாக வந்து பலாமரத்தடி கருப்பன் தான் அவருக்கு பேர். ஆனால் பாமர மக்கள் பிளாவடி கருப்பேன், பிளாவடி கருப்பேன் அப்படின்னு தப்பாக சொல்லிக்கிட்டாங்க. அது பாமர மக்கள் சொல்லி வளர்ந்ததுனால அது பிளாவடி கருப்பேன்னு பேராகி போச்சு. இன்னமும் அதை அவர் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு அமாவாசை தினங்கள்லாம் அந்த கிழமை வந்துச்சுன்னா போகிறாரு. அந்த சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் போகிறாரு, இல்லைன்னா வியாழக்கிழமை தான் போகிறாரு, இல்லைன்னா அந்த கிழமைகள் வரலை அப்படின்னா போகிறதில்ல அவர். ஆனால் கரெக்டாக அந்த ஒவ்வொரு அமாவாசை தினங்கள்லையும் திறக்கிறாங்க. அதுகளுக்கு போய் விசேஷம் பண்ணுறாரு. ஆடி அமாவாசைக்கு போய் பெருசாக செய்கிறாரு. அங்கே போய் கடாவட்டிலாம் ஜாமி கும்பிட்றாரு மேலே மலையில். ஆமாம், அதெல்லாம் பண்ணுறாரு அவர். ஆனால் நல்லா இருக்காரு, டாப்பில் இருக்காரு. அவர் என்ன சொல்லி, ஏன் இப்படி சொன்னீங்கன்னாரு, ஐயா பூரா வந்து பலாமரம், சூரிய மரத்துக்கான கிரகம், சூரிய மலைக்கான கிரகம், அதையே சனி இருக்குது, சனி தொழில், சனி கருப்பேன், அப்போ பிளாமரத்தடி பலாமர கருப்படி சுந்தர மகாலயத்தில் கூடியவரை தான் நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கு வரைக்கும். அதை போட்டோ எடுத்து கடையில் கம்பெனியில் மாட்டி வச்சுருக்காரு. சார், நான் சொல்லும் பொழுது 25 பேர் இருந்த கம்பெனி க்ளோஸ் ஆகி இப்போ ஒரு கம்பெனியில் 200 பேர் விளாக்குறாங்க. நான் சொன்னேன் லேபருக்கு சாப்பாடு கொடுத்து கொடுங்கன்னு சொல்லி லேபர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து கேன்டீன் வச்சு ஃப்ரீ சாப்பாடு போட்டு கொடுத்துக்கிட்டுருக்காரு. தொழில் ரன் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறுபடும் ஒருத்தருக்கு. அதான் சொல்லலை, உதாரணமாக சொல்லிகிட்டே போகலாம். அவங்க ஜாதகத்தை வாங்கணும்னு இது எங்கே போகணும் ஏது பண்ணணுங்கிறது டக்கு டக்கு டக்குன்னு சொல்லலாம். அங்கே போகாமல் நிவர்த்தி ஆகாது.
இது அந்த நேரம் வந்தா தான், இல்லைன்னா நானே 20 நாள் 30 நாள் தள்ளி வச்சிருவேன் ஜாதகம். இன்னும் ஓடலைங்க இப்படியே சொல்லிடுவேன் சார், எனக்கு ஒன்றும் ஓடலை, 20 நாள் டைம் கொடுங்கன்றேன், இல்லை 10 நாள் டைம் கொடுங்க, லேட்டானாலும் அவங்களை கூப்பிட்டு சொல்கிறோம். அவங்களுமே பொறுமையாக இருந்து அதை கேட்டுதான் கேட்குறோம் சார். நம்ம இல்லைன்னா நம்ம நான் அப்படி கேட்டுருவேன் சார், லேட்டாகும் என்ன சார், இல்லை சார் நீங்கள் பரவாயில்ல சொல்லுங்கன்னு சரின்னு வெயிட் பண்ணி சொல்கிறோம். அப்படிலாம் இருக்குது. ஓகே சரிங்க சார், ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப விளக்கம் நிறையா கொடுத்தீங்க. சரிங்க, நம்ம கேட்குற கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கங்கள், ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம், தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம். நன்றிங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.